வணக்கம் செய்திச்சு தேசத்துக்கு எதிராக செயல்படும் நாம் தமிழர் கட்சி எல் முருகன் தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது என்ஐஏ ஆய்வு காட்டிக் கொடுத்துள்ளது என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார் நாட்டை பாதுகாக்கும் மிக முக்கியமான அமைப்பு தேசிய புலனாய்வு முகமை நாட்டில் தீவிரவாதம் பயங்கரவாதம் தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அமைப்பாக உள்ளது நாம் தமிழர் கட்சியினரின் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்த பிறகு நாட்டிற்கு எதிரான செயல்கள் செய்திருப்பதை உறுதிப்படுத்திய பிறகே என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தமிழக போலீசார் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ஐஏ அமைப்பு அவர்களது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது தவறு செய்பவர்களிடம் கேள்வி கேட்கும்போது என்னை மிரட்டுகிறார்கள் என்னை காப்பாற்றுங்கள் என அலறுவார்கள் அதைத்தான் இப்போது தவறு செய்தவர்கள் செய்கிறார்கள் என மத்திய அணி அமைச்சர் எல்முருகன் கூறினார் கவர்னர் டெல்லி பயணம் பிளான் தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் பனிரெண்டாம் தேதி தொடங்க உள்ளது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் சட்டசபையில் உரையாற்ற கவர்னர் ரவியை சட்டசபை தலைவர் அப்பாவு இரண்டாம் தேதி நேரில் சென்று அழைத்தார் தமிழக அரசிற்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது கடந்த ஆண்டு தமிழகம் தமிழ்நாடு என விவாதம் கெழுத்தது அதனைத் தொடர்ந்து நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழக அரசு அளித்த உரையில் திராவிட மாடல் போன்ற சில வார்த்தைகளை நீக்கிவிட்டும் சில வார்த்தைகளை தாமாக சேர்த்து கவர்னர் ார் அதனைத் தொடர்ந்து சட்டசபையில் கவர்னர் வாசித்த உரை இடம்பெறாது என்றும் தமிழக அரசின் உரை மட்டுமே இடம்பெறும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் வசித்தார் அப்போது ரவி சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் இது விவாதமானது கவர்னர் ரவி மூன்று நாள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளார் தமிழக அரசியல் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் முன் கவர்னர் ரவி டெல்லி செல்வது தமிழக அரசு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த கேரள சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் ஆரிஃப் கான் மாநில அரசின் உரையை முழுமையாக வாசிக்காமல் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து நிமிடம் மட்டுமே வாசித்துவிட்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது காங்கிரசுடன் கவலை லோக்சபா தேர்தலில் பாஜகவை எதிர்க்க இருபத்தி எட்டு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற கூட்டணியை கூட்டங்கள் உருவாக்கினர் தொகுதி பங்கீடு பேச்சு வந்ததும் கட்சிகள் தங்களது சுயரூபத்தை காட்டத் தொடங்கின காங்கிரசுடன் தொகுதி பங்கிடுவதில் ஒத்து வராததால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கேரளாவில் மார்க்சிஸ்ட் தமிழகத்தில் திமுக உள்ளிட்டவை கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் என காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன அதிலும் மம்தா கெடுபிடி காட்டுகிறார் காங்கிரசுக்கு இரண்டுதான் தர முடியும் என்றார் அக்கட்சி ஏற்கவில்லை அப்படியானால் ஒரு தொகுதி கூட தர முடியாது என மம்தா கூறிவிட்டார் முப்பது ஆண்டுகளாக கம்யூனிஸ்டை எதிர்த்து அரசியல் செய்கிறேன் தொகுதிகள் வேண்டுமானால் கம்யூனிஸ்டை கழற்றி விடுங்கள் என காங்கிரசுக்கு நிபந்தனை விதித்தார் நாடு முழுவதும் நாற்பது தொகுதிகளில் கூட காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது என மம்தா கூறினார் இதை கண்டித்த காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் மம்தாவுக்கு பாஜக மீது பயம் அதனால் காங்கிரஸ் மீது பாய்கிறார் என்றார் கட்சிகளிடையே மோதல் முற்றுவதால் தேர்தல் வரை தாங்குமா என இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் கவலையில் உள்ளன முப்பத்தி ஏழு தொகுதியில் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் சக்தியாக பெண்கள் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் முப்பத்தி ஏழில் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் அதிலும் நீலகிரி தொகுதியில் அதிகபட்சமாக ஆண்களை விட ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக பெண்களே இருக்கின்றனர் தர்மபுரி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் மட்டும் பெண்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் பெண் வாக்காளர்களை கவர என்னென்ன செய்யலாம் என கட்சிகள் யோசித்து வருகின்றன மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பஸ் பயணம் போன்றவை பெண் வாக்குகளை பெற்றுத்தரும் என திமுக கணக்கு போடுகிறது பால் மின்சாரம் சொத்து வரி விலைவாசி உயர்வு பாதிப்புகளை எடுத்துரைத்து ஓட்டுகள் பெற எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இந்த முறை பெண்களுக்கு அதிகம் வாய்ப்பு அளிக்கவும் கட்சிகள் ஆலோசிக்கின்றன உனக்கு விதி விளையாடுது பார் ஊழியரை மிரட்டும் அருகே வட புதுப்பட்டியில் பார்வுடன் பார்வுடன் டாஸ்மாக் கடை உள்ளது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எஸ்ஐ ராஜா சில தினங்களுக்கு முன் அங்கு சென்றார் ஏட்டு ஸ்டாலின் உடன் இருந்தார் இருவரும் லுங்கி சட்டையில் இருந்தனர் நாங்கள் இருவரும் போலீஸ் எங்களுக்கு மது வேண்டும் என கேட்டுள்ளனர் இரவு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் தர முடியாது என பார் ஊழியர்கள் கூறியதால் வாக்குவாதம் செய்த எஸ்ஐ மிரட்டல் விடுத்தார் பாண்டிய பாண்டி பாண்டி நிக்க ஊர் நிக்கூர் உங்க பேரு ராஜா உங்க அப்பா பி சிங்க அப்பா பேரு

போராளெல்லாம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இருபத்து மூன்று மீனவர்கள் கைது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இருபது மூன்று மீனவர்கள் காங்கேசன் கடல் எல்லை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தனர் அவர்களது இருபத்தி இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்த மீனவர்களை விசாரணைக்காக காங்கேசன் கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்றனர் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதால் மீனவர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜல்லிக்கட்டில் மல்லுக்கட்டும் காளைகள் காளியர்கள் புதுக்கோட்டை குளத்தூர் செல்லரியம்மன் கோயில் திருவிழாவை பெரிய பெரியகுளத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது புதுக்கோட்டை திருச்சி தஞ்சை சிவகங்கையைச் சேர்ந்த சுமார் எழுநூறு காளைகள் களமிறங்கியுள்ளன முன்னூறு காளையர்கள் பங்கேற்றுள்ளனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோல் திருச்சி லால்குடி மகாமாரியம்மன் கோயில் அறுபதாம் ஆண்டு பூச்சுறுதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் மத்திய பிரதேசத்தில் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சோலார் மின் நிலையம் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி செலவில் இப்பணிகள் நடக்கின்றன மத்திய பிரதேசத்தின் காந்துவா மாவட்டத்தில் நர்மதா நதியில் கட்டப்பட்டுள்ள ஓம்காரேஸ்வரர் அணையில் மூன்றாயிரம் ஏக்கரில் மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைக்கப்படுகிறது இதன் மூலம் மொத்தம் அறுநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இரண்டாயிரம் கோடி செலவில் அந்த பணிகள் முடியும் நிலையில் உள்ளன சோலார் பேனல்கள் அணையில் மிதக்க விடப்பட்டுள்ளன அதில் உற்பத்தியாகும் மின்சாரம் ஐந்து முதல் பத்து மெகாவாட் திறன் கொண்ட மிதக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு செல்லும் அங்கிருந்து துணை மின் நிலையத்திற்கு அனுப்பப்படும் டிரான்ஸ்பார்மரில் பழுது ஏற்பட்டால் கரைக்கு இழுத்து வந்து சரி செய்ய முடியும் இங்கு கிடைக்கும் மின்சாரத்தை வீடுகளுக்கு விநியோகிக்க இரண்டு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன விரைவில் சோதனை ஓட்டம் நடக்க உள்ளது ஐந்து மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிமூன்றாயிரம் சோலார் பேனல்கள் மிதக்கவிடப்படுகின்றன ஒரு பேனல் விலை பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய மூன்று ரூபாய் இருபத்தொரு பைசா செலவாகும் என திட்ட மேலாளர் ராகவேந்திரா கூறினார் அணு தண்ணீர் காற்றாலையை விட சோலார் மின் உற்பத்தியில் செலவு குறைவு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாதது சோலார் பேனல்கள் நீரில் மிதக்க விடுவதால் அவற்றை நிறுவுவதற்கான நிலம் கட்டமைப்பு செலவுகள் இல்லை அணையில் பேனல்கள் மிதப்பதால் தண்ணீர் வேகமாக ஆவியாவது தடுக்கப்படுகிறது அணிநீரை பயன்படுத்தியே சோலார் பேனல்களை சுத்தப்படுத்த முடியும் என்பதால் தண்ணீர் செலவும் குறைகிறது சிலியில் காட்டு மூன்று பேர் பலி அவசர நிலை பிரகடனம் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலியின் வல்பரைசோ மாகாணத்தில் திடீரென தீ பரவியது வனப்பகுதியில் பற்றி எறிந்த தீ குடியிருப்பு பகுதிக்கும் பரவியது ஆயிரத்து நூறு வீடுகள் தீப்பற்றி எறிந்தன இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு அலறி கொண்டு வெளியே ஓடினர் இருப்பினும் தீ விபத்தில் சிக்கி ஐம்பத்தி ஓரு பேர் உடல் கருகி பலியாயினர் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர் ஹெலிகாப்டர்கள் வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தீயணைப்பு வீரர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் வலியுறுத்தியுள்ளார் இதனால் சிலியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது எல்நி எனப்படும் வானிலை மாற்றம் காரணமாக சிலியில் வானிலை மாற்றம் காரணமாக சிலியில் கடும் வறட்சி மற்றும் வெப்பநிலை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கலாம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்தனர்